ஹலோ வைசனிமரு, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ்ட்ரோமஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் வந்து மிக மிக குறைவான அடர்த்தியை கொண்டிருக்கு, அதாவது எஸ்டிம் லோ டென்சிட்டியை கொண்டிருக்கு இந்த எக்ஸோ பிளானட். அதனால் சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோமஸ் வந்து இந்த எக்ஸோ பிளானட்டை பஞ்சு போன்ற கிரகமாக மட்டும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இன்றைக்கி இந்த எக்ஸோ பிளானட் இதை பற்றி நம்ம அப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஆஸ்ட்ரோமஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து நம்ம இந்த பூமியிலிருந்து 1200 லைட் இயர்ஸ் உள்ள WESP-1933B என்ற எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் வந்து பூமியிலிருந்து 1200 லைட் இயர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9,00,000 கோடி கிலோமீட்டர். இந்த WESP-1933B எக்ஸோ பிளானட் வந்து பூமியிலிருந்து 1200 லைட் இயர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த லைட் இயர்ஸ் இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நிகழ்ச்சி இந்த பிரபஞ்சத்தில் இதே ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடு நம்ம ட்ராவல் பண்ணி போனாலே இந்த WESP-1933B இந்த எக்ஸோ பிளானட் அடையிறதுக்கு 1200 லைட் இயர்ஸ் சமயம் அந்த மெடிசன்ஸில் இந்த எக்ஸோ பிளானட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த WESP-1933B இந்த எக்ஸோ பிளானட்டோட டேட்டா வந்து ஆஸ்ட்ரோமஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோமஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த எக்ஸோ பிளானட்டில் WESP-1933B இந்த எக்ஸோ பிளானட் வந்து இந்த ஜூபிட்டர் பிளானட்டை விட 50% மிக பெரியது. எக்ஸோ பிளானட் வந்து மிக மிக குறைவான அடர்த்தியை கொண்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் லோ டென்சிட்டி இந்த எக்ஸோ பிளானட் வந்து கொண்டிருக்கு. அதனால இந்த எக்ஸோ பிளானட்டை பஞ்சு போன்ற உலகம் ஃப்ளெஃபி எக்ஸோ பிளானட் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நமது பூமி வந்து நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருதுக்கு 365 நாட்கள் வந்து எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி இந்த WESP-1933B இந்த எக்ஸோ பிளானட் வந்து அதோட நட்சத்திரமான WESP-1933 எனும் நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதுக்கு வெறும் 6 நாட்கள் வந்து எடுத்துக்கிது அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோமஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த WESP-1933B இந்த எக்ஸோ பிளானட் வந்து மிக மிக லோ டென்சிட்டியை கொண்டிருக்கு, அதாவது எஸ்ட்ரீம் லோ டென்சிட்டியை கொண்டிருக்கு, மிக மிக குறைவான அடர்த்தியை கொண்டிருக்கு இந்த எக்ஸோ பிளானட். இந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி இன்னும் ஃபர்தராக ஸ்டடி பண்ணுறதுக்கு நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பயன்படுத்துறதுக்கு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இந்த WESP-1933B இந்த எக்ஸோ பிளானட்டை ஸ்டடி பண்ணுறது மூலம் இந்த எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்குது, இந்த எக்ஸோ பிளானட்டோட இன்சைடில் வந்து என்ன இருக்குது போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலி தெரிவிச்சிருக்காங்க. சி